கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரி என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரி, பொதுவாக இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். யாராவது ஒழுங்கு மீறி நடந்தால் அக்கிரமக்காரன் அக்கிரமக்காரி அப்படி சொல்லுவோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த அக்கிரமக்காரன் என்பது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த அக்கிரமக்காரி என்பது ஒரு கூட்டம் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஏனென்றால் இது அவர்களுடைய காலத்தின் துவக்கமாக காணப்படுகிறது. தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த மனுக்குல சரித்திரத்தின் முடிவு காலத்தின் தொடக்க காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அக்கிரமக்காரனை குறித்தும் அக்கிரமக்காரியை குறித்தும் நாம் அறிந்து அந்த அக்கிரமக்காரனுடைய அக்கிரமக்காரியினுடைய அக்கிரமங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முதலாவது, இந்த அக்கிரமக்காரன் யார்? 2 தெசலோனிக்கேயர் 2:9 சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அக்கிரமக்காரன் அந்திகிறிஸ்து. அந்த அந்திகிறிஸ்துவினுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். அவனுடைய வருகையின் பொழுது அவனுடைய செயல்கள் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களோடு இருக்கும், மாபெரும் வஞ்சகங்களாக இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்கிரமக்காரனை குறித்து நாம் தொடர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். ரெண்டாவது, இந்த அக்கிரமக்காரியார் அக்கிரமக்காரியை குறித்து சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 5:8 கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதின் வாயிலே போட்டார். இங்கே சகரியாவுக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அந்த தரிசனம் 5:11 to 11 எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லப்பட்டது என்ன? ஒரு மரக்காலை நான் காண்கிறேன் சொல்றார். தரிசனத்தில் ஒரு மரக்காலை பார்க்கிறார். அப்போ அந்த மரக்காலை காட்டிவிட்டு, பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்று சொன்னார். 6 மரக்கால் என்பது வர்த்தகத்துக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. காமர்ஸ், இன்றைக்கு வர்த்தகம் வியாபாரம், அதுதான் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கார்பரேட்ஸ், கார்பரேட்ஸ் என்கிற வார்த்தை இப்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தங்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யத்தை கட்டி அவர்கள் முழு உலகத்தையுமே கைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயும் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இந்த மரக்கால். அப்போ இந்த மரக்காலை காட்டிவிட்டு 7 இதோ 1 தாலந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. ஒரு மரக்காலை பார்க்கிறார், அடுத்தது ஒரு ஈய மூடியை பார்க்கிறார். அந்த மரக்காலுக்குள் உற்று பார்க்கும் பொழுது 7 மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அந்த மரக்காலுக்குள்ளே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். இந்த ஸ்திரீக்கு தான் அடுத்த வசனத்திலே அக்கிரமக்காரி என்று பெயர் போட்டிருக்கிறது. அவளுக்கு மேல அந்த ஐய கட்டிய தூக்கி அந்த மரக்காலின் வாயிலே போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நாரைகளின் செட்டைகளுக்கொத்த செட்டைகளை உடைய 2 வந்தார்கள். அவர்கள் இந்த மரக்காலை தூக்கி கொண்டு அப்படியே பூமிக்கும் வானத்துக்கு நடுவாக தூக்கி கொண்டு போனார்கள். அப்போ சகரியா கேட்கிறார், இந்த மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள்? அப்பொழுது அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை 11 இருக்கிறது, சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும். இன்றைக்கு உலகமெங்கிலும் மரக்காலுக்குள் அக்கிரமம், வர்த்தக
தில் மிகப்பெரிய அக்கிரமங்கள், பயங்கரமான அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த அக்கிரமக்காரி என்று ஒருத்தி அதற்குள் இருக்கிறாள். அவள் யார் என்று பார்த்தால் வெளிப்படுத்தல இருக்கு. நான் திரும்ப அதை விளக்கமா சொல்லும் பொழுது வசனத்தை சொல்லுவேன். அந்த ஸ்திரியை பார்த்தாயே, அவள் திரளான ஜனங்களும் பாஷைக்காரர்களும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த ஸ்திரீ என்பது என்று குறிப்பிடப்படுவது பெரிய ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது. முழு ஜனக்கூட்டம், பெரிய ஜனக்கூட்டம் இன்றைக்கு மரக்காலுக்குள்ளே கிடக்கிறது. இந்த வர்த்தக சாம்ராஜ்யத்துக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது. முழுவதும் அக்கிரமமாக இருக்கிறார்கள். எனவே அது அக்கிரமக்காரி. அடுத்தது, இந்த அக்கிரமம் அத்தனையும் சேர்த்து கடைசியில் எங்கே கொண்டு போகிறார்கள்? சினையார் என்கிற தேசத்திலே கொண்டு போய் அதற்கு வீடு கட்டி அதை ஸ்தாபிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சினையார் என்கிற தேசம்தான் அந்த பாபேல் கோபுரம் ஸ்தாபிக்கப்பட்ட இடம். அங்கிருந்து உண்டான பாபிலோன் பட்டணம், அதனுடைய ஆவிக்குரிய ரகசியம்தான் மகா பாபிலோன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கக்கூடிய அந்த மகா பாபிலோன்ங்கிற ஒரு கூட்டம், அந்தி கிறிஸ்துவின் மனவாட்டி கூட்டம், கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கிறிஸ்துவுக்கு எதிராளிகளாக வாழுகின்ற மார்க்கத்தார், கிறிஸ்துவின் மார்க்கம் என்று உலகத்திலே அறியப்பட்டு கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற மார்க்கத்தார், அதான் பாபிலோன் ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அவளை கடைசியில மொத்தமா அந்த பாபிலோனிலே நிலை நிறுத்தி, அவளுக்கு கடைசியிலே அவளுடைய அக்கிரமக்காரன் மணவாளனாகிய அந்தி கிறிஸ்துவோடு கூட அவன் கையினாலேயே இவளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது சற்று அதை தெளிவாக பார்க்கலாம். அக்கிரமக்காரன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். அந்தி கிறிஸ்து என்கிற தமிழ் வார்த்தை உண்மையில் எதிர்கிறிஸ்து, எதிர்கிறிஸ்து, ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு எதிரானவன், எதிராளியானவன், அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து என்று ஒரு மனிதன் எழும்ப போகிறான், ஒரு மனிதன் எழும்ப போகிறான். இது ஒரு உருவக பேச்சுகள் அல்ல, இது உண்மையாய் ஒரு மனிதன் எழும்ப போகிறான். அவனுடைய கையிலே இந்த உலகம் 7 ஆண்டுகள் கொடுக்கப்பட போகிறது. முழு உலகத்தையும் அவன் அடக்கி ஆண்டு தேவனுக்கு எதிரான பயங்கரமான கிரியைகளை செய்து அவன் செயல்பட போகிறான். யூதர்களுக்கு எதிராக கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் விடுபட்டு போன மக்களுக்கு எதிராக அதிகமான கொடுமைகளை அவன் செய்வான். இந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று நாம் அடிக்கடி பிரசங்கத்திலே சொல்லுவோம். அது இவனுடைய ஆட்சி காலம்தான். இப்போ முதலாவது இவனை குறித்து கற்றுக்கொள்ளும் போது 1-2 தலைப்புகளில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய அறிவுக்காக இவனுடைய பெயர்களும் இவனுடைய தன்மைகளும், இவனுக்கு பல பெயர்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலேயே அவனுடைய தன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு 15 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2 தெசலோனிக்கேயர் 2:8 அக்கிரமக்காரன் என்று இவனுக்கு ஒரு பெயர், அக்கிரமக்காரன். அக்கிரமம் என்று சொன்னால் ஒழுங்குக்கு மாறு. தேவன் படைத்த உலகம் தேவனுடைய உலகம், தேவன் படைத்த மனுக்குலம் எல்லாமே தேவனுடையது. அதிலே அவர் வைத்த கிரமத்தின்படி ஒழுங்கின்படி எல்லாரும் வாழ வேண்டும். ஆனால் அதற்கு நேர் எதிராக எல்லா நல்ல ஒழுங்குகளை குழப்பி அக்கிரமத்தை செயல்படுத்துகிறது தான் இவனுடைய வேலை. அதனால் அவனுக்கு பேர் அக்கிரமக்காரன். அடுத்ததாக இவனுக்கு இன்னொரு பெயர், 2 தெசலோனிக்கேயர் 2:3 பாவ மனுஷன். பாவ மனுஷன், பாவம் நிறைந்த, பாவத்துக்கே ஒரு ஒரு என்ன சொல்ல, எம்பாடிமெண்ட் ஆஃப் சின். பாவத்துக்கு ஒரு ஒரு உயர்தனை பெயர் கொடுத்தால் இவனை கொடுக்கலாம். இவன் தான் பாவ மனுஷன். பாவத்தை ஊட்டுகிறதே சாத்தானுடைய வேலை. சாத்தான் தான் பாவத்தினுடைய இருப்பிடம். அவன் அவனுடைய முழு அபிஷேகத்தை இவன் மேலே ஊற்றுவான். அதான் இவன் பாவ மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவ மனுஷன். அதே வசனத்தில் 3வது பெயர் கேட்டின் மகன். கேட்டின் மகன், இயேசு யூதாசை பார்த்து சொன்னார், கேட்டின் மகன், கெட்டு போனானே ஒழிய நீர் எனக்கு தந்தவர்களில் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லைன்னு சொன்னார். அதான் அந்த கேட்டின் மகனுடைய ஆவி அந்த யூதாசுக்குள் புகுந்து இயேசுவை எதிர்த்தான். அதே மாதிரி தான் இந்த அந்தி கிறிஸ்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு எதிரானவன், எதிர்க்கிறவன். எனவே அவன் கேட்டின் மகன்,
என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தையும் ஒருக்கா வாசித்துறேன், 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அதாவது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனாகிய அந்த அந்திகிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவான். என்னைக்கு வெளிப்படுவான்? நம்ம இந்த வசனத்தை சாதா வாசிக்கும் பொழுது நினைப்போம் அவன் திடீர்னு வெளிப்படுவான். இயேசுவின் வருகை நடக்கும், மத்தியாகாயத்தில் அவர் வருவார், நம்மை எல்லாம் சேர்த்து கொள்வார், உடனே அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். ஆனால் அதை இந்த வசனம் சொல்லலை. அவன் ஆட்சி பொறுப்படுத்தி 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வந்து எருசலேம் தேவாலயத்தில் பலியையும் உடன்படிக்கையும் அகற்றி போட்டு நானே தெய்வன் என்று சொல்லி உட்கார்வான். அப்போதான் இந்த யூதர்களுக்கு புத்தி வரும். ஏன்னா அவன் ஆட்சியின் ஆரம்பத்தில் யூதர்கள் அவனோடு உடன்படிக்கை செய்வார்கள், அவன் கூட நிற்பார். 3.5 ஆண்டுகள் ஆன பிறகுதான் இவன் தங்களுடைய தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி போட்டான் என்று சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு புத்தி வரும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கு. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவது அந்த நிகழ்ச்சி. அப்போ அதுக்கு பிறகுதான் அந்த நாள் வரும். இங்கே அந்த நாள் என்று குறிப்பிட்டிருப்பது இயேசுவின் பகிரங்க வருகையின் நாள், 2ஆம் வருகை. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு எருசலேம் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒலிவமலையில் வந்து இறங்குவார். அர்மகதோனில் அந்திகிறிஸ்துவை எதிர்த்து யுத்தம் செய்து அவர் ராஜ்யத்தை அழிப்பார் என்று படிக்கிறோமே, அந்த நாள், அந்த நாள். அப்போ அந்த நாள் எப்பொழுது வெளிப்படும்? விசுவாச துரோகம் நேரிட்ட பிறகு. விசுவாச துரோகம் நேரிடுவது தான் இந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் முழுமயமாய் வெளிப்படுவது. அது வரைக்கும் அவனை மேசியா என்று தான் யூதர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு தான் இவன் மேசியா அல்ல, இவன் கேட்டின் மகன், பாவ மனுஷன், இவன் தான் அந்த அந்திகிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஸோ அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 4ஆம் வசனத்திலே அவனுடைய தன்மைகள், அவனை எதிர்த்து நிற்கிறவன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறது. நிறைய தன்மைகள் அவனை பற்றி சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. இப்போ அந்திகிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறான், இன்னும் அவன் வரவில்லை, இனி அவன் வரப்போகிறான். அப்போ வருவதற்கு முன்னே அவன் என்னென்ன அக்கிரமம் செய்யணுமோ அதுக்குள்ள வழிகள் எல்லாம் ஆயத்தம். அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வெளிப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தேவன் வைத்த சகல ஒழுங்குகளும் இன்றைக்கு தார்மாறாக்கப்பட்டிருக்கிறது. அரசியலிலே ஒரு நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் வகுத்து கொடுத்த ஒழுங்கு, எல்லா நாடுகளும் அதை உதறி போட்டன. அநீதிகள் நடக்கிறது, அக்கிரமங்கள் அப்பட்டமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல ஒரு தனி மனித ஒழுங்கு, ஒரு குடும்பத்துக்கு ஒழுங்கு, இதையெல்லாம் மாற்றி மீறி ஆண் பெண் என்கிற ஆண்டவர் படைத்த அந்த ஒழுங்குகள் அத்தனையுமே இன்னைக்கு மீறி ரொம்ப அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அக்கிரமம். அப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வெளிப்பட்டாயிற்று, இப்பொழுதே பரவி விட்டது. இனி அந்த அக்கிரமக்காரன் என்று ஒருத்தன் வருவான், அதுக்குத்தான் இப்பொழுது காத்திருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை? இப்போ தடை செய்கிறவன் ஒருவன் இருக்கிறபடியினாலே அவன் வெளிப்படல. தடை செய்கிறது ஏது? உண்மையில் சொன்ன போனால் பரிசுத்த ஆவியானவர், அவரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த சபை. இந்த ரெண்டும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அந்திகிறிஸ்து வெளிப்பட மாட்டான். அல்லேலூயா. இந்த அந்திகிறிஸ்து ஒரு ஆளாக வெளிப்பட்டு
அந்த தேவன் குறித்த அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலம் வருவதற்கு கால தாமதம் ஆகிறது என்று சொன்னால் அது காரணம் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபை இன்னும் கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆகவே அவர் கொஞ்சம் தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று பேதுரு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் என்று. அந்த பொறுமையின் காலத்தில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். ஆனால் இது ரொம்ப நாள் நீளாது. சீக்கிரமாக தடை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த சபையும் இயேசுவின் அந்த இரகசிய வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அதோடு தடை அகன்று விடும் பூமியில. உடனே அவன் வெளிப்படுவான். உடனே வலுசற்பமாகிய பிசாசு அந்த அந்திகிறிஸ்துவின் மேல் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவான். அப்பொழுது அவன் வல்லமை பெற்று எழும்புவான். ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுக்கும். அவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து 7 ஆண்டுகள் அவன் பூமியிலே ஆட்சி செய்வான். ஸோ இந்த அக்கிரமக்காரன், இனி அடுத்ததாக அந்த பெயர் வரிசைக்கு நாம் வருவோம். அக்கிரமக்காரன் பாவ மனுஷன் கேட்டின் மகன். தானியேல் 11 அதிகாரத்தில் இவனை குறித்து சொல்லி இருக்கிறது. 36-37 ஆகிய வசனங்களில், வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் முதல் பகுதியிலும் இவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த ரெண்டு பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, தன்னைத்தான் உயர்த்துகிறவன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன். இவன் அப்படிப்பட்டவன். பிறரால் உயர்த்தப்படுகிறவன் அல்ல, இவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு தன்மை கொண்டவன். இன்றைக்கு சில அரசியல் தலைவர்கள் அப்படியே அந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறது நம்முடைய கண்ணு முன்னால் நிற்குது. தன்னைத்தான் உயர்த்துகிற ஒரு பொல்லாத ஆவி, அதுதான் இவனை நிரப்பி கொண்டிருக்கிறது. அடுத்தது தானியேல் 8:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிக்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் 3:4 சொல்லி இருக்கிறது, எதிர்க்கிறவன். தேவன் எண்ணப்படுவது எதுவோ அதை எதிர்க்கிறவன். பிதாவை, கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறவன். ஸ்தோத்திரம். மூர்க்க முகமுள்ள ராஜா என்று தானியேல் 8:23 சொல்லப்பட்டிருக்கிறது. மூர்க்க முகமுள்ள ராஜா. தானியேல் 8:23 இன்னும் சொல்லி இருக்கிறது, சூதான பேச்சுள்ளவன். சூதான பேச்சு, ஒரு பேச்சு கூட உண்மையா இருக்க, அத்தனையும் சூதுவாது நிறைந்த பேச்சு. இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல இதெல்லாமே இருக்குது. அதான் அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே என்ன செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது அதே வசனத்தில், சாமர்த்தியமான ராஜா. சாமர்த்தியமான ராஜா, பயங்கர சாமர்த்தியம், உலக நாடுகளையே பிடித்தெடுப்பதிலே சாமர்த்தியக்காரன். வெளிப்படுத்தல் 6:2 ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருப்பவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இவனை குறித்தது, அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல. வெளிப்படுத்தல் 19:11 சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ராஜா இயேசு கிறிஸ்து. ஆனால் வெளிப்படுத்தல் 6:2 உள்ள வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் இவன் தான். அப்ப இவனுக்கு இன்னொரு பெயர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவன். ஸ்தோத்திரம். அப்படி அந்த வெளிப்படுத்தல் 6 சொல்லப்பட்டிருக்கிறது தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியின் ஆரம்பம். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி தேசங்களை பிடித்தெடுக்கிற ஒரு ராஜாவாக வருவான். இவனுக்கு இன்னொன்னு பெயர் தானியேல் 7:8 சொல்லுது, சின்ன கொம்பு. சின்ன கொம்பு என்று சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:10 முதல் வசனத்தில் இவனை பற்றி சொல்லி இருக்கிறது, சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம். ஸ்தோத்திரம். மிருகம் என்று சொல்லும் பொழுது அந்த 7 ஆண்டுகள் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் 3 மிருகங்கள் சேர்ந்து ஆட்சி செய்யும். ஒன்று வலுசற்பமாகிய மிருகம், அதான் பிசாசானவர். 2வது இந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் அல்லது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்றும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது அந்திகிறிஸ்து. அப்புறம் இன்னொரு மிருகத்தை குறித்து வெளிப்படுத்தல் 13:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அது கள்ளத்தீர்க்கதரிசி.
So in the moon dayum mirgam endre solli irukkirathu in the kallathirkadarsi andhikrasum manidargal anal mirgathukku poi sollapattirukkarargal valisurpamanadu pisas the moonum serndhan and the 7 aandugal aatchi seivargal endru sollugirathu seri அடுத்தது வெளிப்படுத்தல் 17 7 8 ஆகிய வசனங்களில் அந்திகிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பேரு பாபிலோன் வேசியை சுமக்கும் மிருகம். பாபிலோன் வேசியை சுமக்கும் மிருகம். இந்த பாபிலோன் வேசி என்றதுதான் அந்த அக்கிரமக்காரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது தானியேல் 9 7 மத்தேயு 24 15 16 வசனங்களிலும் இவனை குறித்து சொல்லப்படும் பொழுது பால் ஆக்குகிற அருவறுப்பு என்று இவனுக்கு ஒரு பெயர் பால் ஆக்குகிற அருவறுப்பு அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள் போய் நான் தேவன் என்று உட்காருவானே அதை குறித்து சொல்லும் பொழுது அவன் பரிசுத்தமானதை பால் ஆக்குகிற ஒரு அருவறுப்பு என்று அவனை குறித்து சொல்லி இருக்கிறது சோ இவ்வளவு பெயர்கள் இவனை குறித்து சொல்லி இருக்கிற அந்த பெயர்களிலே அவனுடைய குணாதிசயங்களும் அவனுடைய கிரியைகளும் அடங்கி இருக்கின்றன இனி பாருங்கள் இவனை குறித்து அதிக விளக்கமாக யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்திலே முதல் 10 வசனங்களில் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் தானியேலுக்கு 7 அதிகாரம் 8 வசனம் மற்றும் 19 தொடங்கி 25 வரையிலான வசனங்களிலே இந்த அந்திகிறிஸ்துவை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் இவைகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 13 ஒன்று கடற்கரை மணலின் மேல் நான் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்று சொல்லி இருக்கிறது இது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற ஒரு மிருகம் அப்ப அந்திகிறிஸ்துவை ஒரு மனித ராஜா ஆனால் அவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது மொத்தத்தில் ஒரு மிருகம் மிருகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிருகம் என்றால் எ புரூட்டல் பிளடி அன்கண்ட்ரோல்டு வைல்ட் கேரக்டர் அவன் மனுஷன் மனித நேயமே அற்றவன் அவன் ஒரு கொடூரமானவன் புரூட்டல் மேன் கொடூரமானவன் அதோடு கூட அவன் ஒரு பிளட்டி அவன் ரத்தம் சிந்துகிறவன் இரத்தத்தை மதிக்க மாட்டான் ரத்தம் சிந்துகிற ஒரு பயங்கரமானவன் அன்கண்ட்ரோல்டு யாராலும் அவனை அடக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு நபர் வைல்டு கேரக்டர் ஒரு மோசமான ஒரு காட்டு குணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காட்டுவாசியுடைய குணம் மாதிரி வைல்டு கேரக்டர் அப்படிப்பட்டவன் என்று அவனை குறித்து மிருகம் என்று சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஆனவர்னு சொல்லியிருக்கு இவனை என்ன சொல்லியிருக்கு கொடிய மிருகம் என்று சொல்லியிருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்தது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறான் சமுத்திரம்னு சொன்னாலே ஞான அர்த்தத்தின்படி ஜனக்கூட்டத்தை சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 17:15 அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற திரளான தண்ணீர்களை கண்டாயே அந்த தண்ணீர் திரளான தண்ணீர் அல்ல சமுத்திரம் என்னன்னு கேட்டா பாஷைக்காரர்களும் ஜனக்கூட்டங்களும் இவன் எங்கிருந்து எழும்பி வருகிறான் ஜனக்கூட்டத்திலிருந்து எழும்பி வருகிறான் அதை ஞானார்த்தமாய் சொல்லுவதற்கு தான் அந்த காட்சி காட்டப்பட்டது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர ஜன கூட்டத்திலிருந்து என்ன பண்றான் எழும்பி வருகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்து பாருங்கள் அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அந்த தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன இந்த காட்சியில காட்டப்படும் பொழுது இவனை பற்றின விவரங்கள் அறிவதற்காக குறிப்பா இவனுடைய ஆட்சியை பற்றின விவரங்கள் அறிவிப்பதற்காக 7 தலைகள் 10 கொம்புகள் அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகள் முடிகள்னா கிரீடங்கள் இது உள்ளவனாக அவனை காட்டியிருக்கிறது இந்த 7 தலைகள் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே 9:10 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகின்றன ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம் அவைகள் 7 ராஜாக்களாம் இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை
வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே, எட்டாவதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்று கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டி ஆனவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் இவர்களை அவர்களை ஜெயிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இங்கே இந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற மிருகம், அதை பற்றி விளக்கம். அதுதான் இந்த மிருகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 7 மலைகள் என்று சொல்லப்படுவது, 7 தலைகள் என்று சொல்லப்படுவது 7 மலைகள். 7 மலைகளை கொண்ட ஒரு பட்டணம். 7 மலைகளை கொண்ட பட்டணம் என்பது ரோமாபுரி பட்டணம். ரோமாபுரி பட்டணம் இன்றைக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறது. அப்போ அந்த ரோமாபுரி பட்டணம் வந்து 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் 161 ஆண்டிலே 2 சகோதரர்கள் சேர்ந்து, ரோமத் ரோமுலஸ் என்கிற 2 சகோதரர் சேர்ந்து 7 மலைகளின் மேலே அந்த பட்டணத்தை கட்டினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ அந்த பட்டணம்தான் இந்த அக்கிரமக்காரனுடைய சீட் ஆஃப் பவர், அவனுடைய அதிகாரத்தின் ஸ்தலம். இந்த அக்கிரமக்காரி என்று சொல்லப்படுகிற அந்த பாபிலோன் வேசி என்று சொல்லப்பட்ட அவளும் அங்கே தான் அவளும் இருக்கிறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை பற்றி சொல்லும் பொழுது அதை விளக்கமாக சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ரோமாபுரி பட்டணத்தை குறிப்பாக ஞானார்த்தமாக இந்த வேத வசனங்கள் தெளிவாய் கூறுகின்றதை நாம் அறிகிறோம். அடுத்தது இந்த 7 தலைகள் 7 ராஜாக்களையும் காட்டுகிறது என்பதையும் நாம் படித்தோம். இந்த 7 ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யங்கள், அவருடைய ராஜ்யங்கள் குறிப்பாக உலக சரித்திரத்திலே ஒரு உலக சாம்ராஜ்யங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது எகிப்து, எகிப்து சாம்ராஜ்யம், 2வது அசீரிய சாம்ராஜ்யம், 3வது பாபிலோனிய சாம்ராஜ்யம், 4வது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம். இந்த 6 சாம்ராஜ்யங்களை நான் சொன்னேன். அடுத்தது 7வது உள்ள சாம்ராஜ்யம்தான் யோவான் இந்த தரிசனத்தை காணும் பொழுது இல்லாமல் இருந்த சாம்ராஜ்யம். யோவான் இந்த தரிசனத்தை காணும் பொழுது 6வது சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம் ஆட்சியில் இருந்தது. அதனால தான் அந்த வசனத்தில் கீழே படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், 5 பேர் இருந்தார்கள். வெளிப்படுத்தல் 17:10 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அதான் 6வது அவன். அவர் தரிசனம் கண்டபொழுது 6வது அவன் இருக்கிறான். மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அது 7வது. 7வது அவனை குறித்து பெரிய ரகசியம். அந்த தானியலுக்கு காட்டப்பட்ட சிலை தரிசனத்தை பார்க்கும் பொழுதும் தலை முதல் பாதம் வரை ஒரு பெரிய சிலையை காட்டி அதை குறித்து சாம்ராஜ்யங்களை ஆண்டவர் விளக்கினார். அதை விளக்கும் பொழுது எகிப்தையும் அசீரியாவையும் விட்டுவிட்டார். தலையாகிய பாபிலோன் என்று பாபிலோன்லேருந்து ஆரம்பித்தார். ஏன்னா அன்றைக்கு பாபிலோன் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம். அவனிலிருந்து அந்த சரித்திரத்தை ஆண்டவர் காட்டினார். அப்படி காட்டும் பொழுது அந்த பாபிலோன், அடுத்த மேதிய பெர்சியா, அடுத்தது கிரேக்கு, அடுத்தது ரோமாபுரியை காட்டிட்டு அடுத்து சொன்னார், இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ஒரு காரியத்தை காட்டினார், அந்த கால். அப்போ அதில் வந்து என்னாச்சு, ஒரு கூட்டாட்சி என்கிறது ஒன்று வருது. கூட்டாட்சி, அது வரைக்கும் பெரிய சாம்ராஜ்யங்களாய் நின்றவர்கள் அதற்கு அடுத்தபடி கூட்டாட்சிகளாக எழும்புவார்கள். அதன்படி கிரேட் பிரிட்டன், ஆங்கிலேயர்கள் பெரிய வல்லரசாக எழும்பினார்கள். அநேக தேசங்களை பிடித்து அடக்கினார்கள். நம்முடைய இந்திய தேசத்தையும் அவர்கள்தான் பிடித்து வைத்திருந்தார்கள். அது ஒரு வல்லரசு. அதுதான் இந்த 7வது வல்லரசு என்று சொல்வது உண்டு. ஆனால் அவருடைய காலம் முடிந்து போயிற்று.
அடுத்தது பல கூட்டாட்சிகள் ஐக்கிய நாட்டு சபை வந்தது, ஐரோப்பிய யூனியன் வந்தது. இப்படி அநேக கூட்டு ஆட்சிகள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தவைகளாக இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று இரும்பும் களிமண்ணும் ஒத்துப்போவே முடியாது, ஆனால் ஒத்து இருப்பார்கள் கொஞ்ச காலம். இதுதான் இந்த ஏழாவது வல்லரசின் காலம் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்ததாக அந்த வசனத்திலே நாம் படிக்கின்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவன் இன்னும் வரவில்லை, அதாவது அந்த ஏழாவது ஆவனவன் அன்றைக்கு வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், அதுதான் இந்த காலம். பதினொன்றாம் வசனத்தில், இருந்ததும் இராததுமாகிய மிருகமே, எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். இப்ப மிருகத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லி இருக்கு? இருந்தவன், இப்பொழுது இராதவன், இனிமேல் எழும்ப போகிறவன். இருந்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் ஏற்கனவே அந்த ரோம ஆட்சி அது காட்டுகிறது. இருந்தவன் அந்த ஏற்கனவே வல்லரசா இருந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு உயிர் மீட்சி அடைந்த நிலைதான் இவனுடைய ஆட்சி என்று சொல்லலாம். எனவே அவன் இருந்தவன், இப்பொழுது இராதவன், இப்பொழுது அவன் சாம்ராஜ்யமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், ரோமாபுரி பட்டணத்தில் இன்றைக்கும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, சாம்ராஜ்யமாக இல்லை. இருந்தவன், இராதவன், இனி வரப்போகிறவன் திரும்ப அதே ரோம சாம்ராஜ்யத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டு ரோமாபுரியிலிருந்து எழும்ப போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. சோ இவனுடைய அரசியலை பற்றி சொல்லுகிறதுக்கு தான் இந்த உருவகங்கள் சொல்லி இருக்கு. அடுத்தது, பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம். அவனுக்கு ஏன் பத்து கொம்புகள்? பத்து ராஜாக்கள் அவனோடு கூட நிற்பார்கள், அதை பற்றி தெளிவா சொல்லியிருக்கு. இவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவனுக்கு கொடுப்பார்கள். அந்த பத்து ராஜாக்களும் சேர்ந்து, அல்லது பத்து ராஜ்யங்கள் சேர்ந்து அவனை பலப்படுத்தி அவனை அதிகாரத்தில் வைப்பார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையிலே ஒலிவமலையில் இறங்கி வரும் பொழுது அர்மகதோனில் அவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். அப்பொழுது இயேசு இந்த யுத்தத்தை ஜெயிப்பார் என்கிற விவரங்களை நாம் வாசித்தோம். அல்லேலூயா. சோ இப்படி இந்த அந்திகிறிஸ்து எப்படி தன்மை உள்ளவன் என்றும், அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் குறித்த காரியம் எப்படி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் கூட ஏற்கனவே எழும்பின சாம்ராஜ்யங்கள் எல்லாவற்றினுடைய குணாதிசயம் இவனுக்குள்ள இருக்கும் என்றும் ஒரு வார்த்தை நாம் படிக்கிறோம். அந்த அதே பத்தாம் வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 17:10. ஸ்தோத்திரம், என்ன சொல்லி 11 வசனம், அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவன் என்று சொல்லியிருக்கு. அந்த முந்தின ஏழு சாம்ராஜ்யங்கள்லேருந்து தோன்றி வருகிறவன், ஆனால் குறிப்பாக அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அடுத்த உயிர் மீட்சி தான் இவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவனுக்கு அந்த தன்மை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த 13 அதிகாரம், பழையபடி வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துக்கு வருவோம். அதன் அந்த 3 வசனத்தை பார்க்கும் பொழுது, மன்னிக்கவும், 2 வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. பாருங்க, அது எது போல இருந்துச்சா? சிறுத்தை. இந்த சிறுத்தை என்று சொல்லுவது தானியேல் 7 அதிகாரம் 6 வசனத்தில் அவருக்கு காட்டப்பட்டது. இந்த சிறுத்தை என்று சொல்லுவது ரோம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை பற்றி சொன்னது. கிரேக்க சாம்ராஜ்யம், தமிழில் சிவிங்கி என்று எழுதியிருக்கு, சிறுத்தை. அப்போ அந்த சிறுத்தை லெப்பர்ட் ரொம்ப ஃபாஸ்டாக ஓடக்கூடியது. அலெக்சாண்டர் த கிரேட் அவன் மிக விரைவாய் ராஜ்யங்களை யுத்தம் செய்து பிடித்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன். வேகமாக வந்தான், வேகமாக போயிட்டான், ஆனால் வேகமாக ஸ்தாபித்தாதான் சிறுத்தையின் குணம். அதே மாதிரி இவனுக்கு மொத்தம் 7 ஆட்சி தான். இவன் ஆரம்பத்திலே அந்த வெளிப்படுத்தல் 6 சொன்ன மாதிரி, குதிரையின் மேல் ஏறினவன் சொன்ன மாதிரி குயிக்காக அவன் வந்து ஆட்சிகளை பிடிப்பான். அதான் அந்த சிறுத்தையின் குணம், கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்புகிற அந்த குணம். அடுத்தே பாருங்கள், அவன் அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல. அவனுக்கு வேகம் சிறுத்தையை போல இருக்கு, அதே வேளையில் கால்கள் எப்படி இருக்கு? கரடியின் கால்கள். அந்த கரடியும் தானியேலுக்கு காட்டப்பட்டது. தானியேல் 7:5 வசனம், ஒரு கரடி நிற்கிறது, ஒரு பக்கமாய் சாய்ந்து நிற்கிறது,
அதிகமான மாம்சம் புசித்தது என்று தானியேலுக்கு காட்டப்பட்டது. இந்த கரடி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறித்தது. அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒன்றுக்கு மேல ஒன்று சார்ந்து நிற்கிற மாதிரி உள்ள சாம்ராஜ்யம், அதுதான் ஒரு பக்கமா சாஞ்சு நின்ன கரடின்னு சொல்லியிருக்கு. வெகு மாம்சம் பட்சித்தது என்று சொல்லி இருக்கிறது ஏசாயா 13:17-19 வரை சொல்லி இருக்கு. மேதியர்கள் அநேகம் பிள்ளைகளை இளைஞர்களை கொன்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக மாம்சம் பட்சித்த கரடி. அப்ப இது இந்த அந்திகிறிஸ்துவுக்கு கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய வேகமும் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த பட்சிக்கிற அழிக்கிற அந்த குணமும் அதிகமாக இருக்கிறது இருக்கும். அடுத்தது அவனை பற்றி சொல்லி இருக்கிறது, அதின் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. சிங்கம் யாரு? அதே தானியேல் 7:4 ஆண்டவர் தானியேலுக்கு சிங்கத்தை காட்டுறார். அது பாபிலோன் சாம்ராஜ்யம், பாபிலோன் நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யம். அதோடைய வாய் உங்களுக்கு தெரியும், நேபுகாத்நேச்சார் வாயினால தான் கேட்டான். பெருமை பேசுகிறவன், நான் கட்டின என் மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான்னு சொன்னான். அவனை அடித்து ஆண்டவர் புல் மேய வைத்தார், பனியில் மேய வைத்தார். அதான் அந்த வாய், பெருமை பேசுகிற வாய். அதே தான் அந்தி கிறிஸ்துவுக்கு பெருமை பேசுகிற வாய். இப்படி மற்ற சாம்ராஜ்யங்களுடைய இந்த குணாதிசயங்களையும் உடையவனாய் எழும்புகிறதுனால தான் அவ்வேளிலிருந்து எழும்புகிறவன் என்று அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 13:2, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு வலு சர்ப்பமாகிய பிசாசு தன்னுடைய பலத்தை பவரை கொடுக்கும், தன்னுடைய சிங்காசனம் தன்னுடைய துரோனை கொடுக்குது, தன்னுடைய அதிகாரத்தை அத்தாரிட்டி எல்லாத்தையும் கொடுக்குது. ஏன்னா இந்த பிசாசு தான் அனைத்துக்கும் பின்னணி. எத்தனை சாம்ராஜ்யங்கள் எழும்பினாலும் அந்த அத்தனை சாம்ராஜ்யங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் திருப்பி கொண்டே இருப்பான். அதான் பிசாசினுடைய பின்னணி. அவன் தான் நேபுகாத்நேச்சாரை பலப்படுத்துவான், சிலையை நாட்ட வைப்பான், எல்லாரும் விழுந்து கும்பிடுன்னு சொல்ல வைப்பான். அவன் தான் தரிவை பலப்படுத்துவான், சிங்கக்கபியில போட்டுருவேன், ஜோமண்ண கூடாதுன்னு சொல்லுவான். இதெல்லாம் ஒவ்வொன்னா இதுதான் நடக்கு. அப்போ பாருங்கள், இவைகள் எல்லாம் நம்ம ரோம சக்கரவர்த்திகள் நான் தான் தெய்வம் என்று ஒரு நாளை குறிப்பார்கள். அந்த நாளில் சீசரை வணங்க வேண்டும், வணங்காத எல்லாரையும் கொல்லுவார்கள், சிங்கத்துக்கு இறையா போடுவார். அப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ரோமர் ஆட்சியிலே செத்தார்கள் இரத்த சாட்சிகளாக. இப்படி அப்ப இதுக்கெல்லாம் பின்னணி அந்தந்த சாம்ராஜ்யங்களை பலப்படுத்துகிறவன் தேவ மக்களுக்கும் தேவனுக்கு எதிராக எழுப்புகிறது பிசாஸ். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய முடிந்தது. இனி முழுவதுமாக அந்த 7 செய்வான். அதுக்கு தான் தன்னுடைய முழு பலத்தையும் முழு அதிகாரத்தையும் தன் மொத்த சிங்காசனத்தையுமே இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்து அவனை பலப்படுத்தி அந்த 7 அவனை கொண்டு இந்த பிசாசாகிய வலு சர்ப்பம் கிரியை செய்ய போகிறான். ஸ்தோத்திரம். சரி, இன்னும் 4 அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட ஒவ்வொரு வசனம் ஸ்கிப் பண்ணிடுறேன். 3, அதின் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இப்படி பல விவரங்கள் இந்த மிருகத்தை குறித்து தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த மிருகம் ஏற்கனவே சிங்கமாக கரடியாக சிறுத்தையாக எல்லாம் பல சாம்ராஜ்யங்களில் செயல்பட்டது. ஒன்று கோர்த்த பலனோடு இந்த பொல்லாத மிருகமாக எழும்பி வரப்போகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி அவனுடைய அரசியல் ஆட்சியை குறித்து நாம் பார்த்தோம். இனி பாருங்கள், இவன் செய்கிற ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் இந்த அக்கிரமக்காரிக்குள்ள வர விரும்புகிறேன். இவனை குறித்து இன்னொன்று, வெளிப்படுத்தல் 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொரூபம்
பேசத் தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்ய தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லெக்கமா இருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666. இந்த கள்ளத்தீர்க்க தரிசி இந்த அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்துக்கு ஒரு சிலையை சொரூபத்தை உண்டு பண்ணி வைப்பான். அது பேசக்கூடியதாக இருக்கும். தன்னை வணங்காதவர்களை கொல்லக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி ஒரு ஆவி அதுக்கு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த காலத்திலே எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்முடைய கண் முன்னால பார்க்கிறோம். பேசக்கூடிய சொரூபம் ஏற்கனவே வந்துவிட்டது. சின்ன பிள்ளைகள் கூட டாக்கிங் டாம் என்று ஒன்றை வச்சு விளையாடுவார்கள். அது பேசும், பேசின உடனே அது பதில் பேசும். இப்படியெல்லாம் வந்து வந்து இன்றைக்கு சில இது அலெக்சா சிரி போன்றவைகளை வந்திருக்கிறது. மொபைல் ஃபோன்ல இருக்கு. அந்த மொபைல் ஃபோன்ல கேட்டால் போதும் இப்போ கிளைமேட் என்ன அது உடனே சொல்லும், பதில் சொல்லும், பேசும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் கேட்டாலே போதும் உடனே பதில் சொல்லும். இன்றைக்கு நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் டக்குன்னு நியூஸ் கரண்ட் நியூஸை சொல்லும். இதெல்லாம் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கு. இதுதான் இந்த அந்திகிறிஸ்துக்கு கள்ளத்தீர்க்க தரிசி செய்ய போகிற அந்த சொரூபமும் அதுதான் செய்யும். அது பேசும், அது பேசும். இன்றைக்கு லேட்டஸ்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஒரு இது வந்துருச்சு, ஏஐ. அதுதான் இனி ஒரு பெரிய புரட்சி பண்ண போகிறது என்று உலகம் காத்திருக்கிறது. இதுவரைக்கும் கூகுள் சர்ச்சில் ஒரு பொருளை போட்டோம்னா அதுக்குரிய கேள்விக்கு அது வந்து சர்ச் பண்ணி அந்த வார்த்தையை வச்சு நம்ம அச்சிடுகிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து கொண்டு வந்து நமக்கு லிஸ்ட் போட்டு காண்பிக்கும். ஆனால் இனி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படி கிடையாது. நாம் என்ன நோக்கத்தோடு சொல்கிறோன்னு அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளத்தில் இருக்கிற இன்டெலிஜென்ஸை அது ஸ்டடி பண்ணுது. ஆர்டிஃபிஷியலாக அது ஸ்டடி பண்ணிட்டு நமக்கு அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தருது. நம்ம ஒருவேளை இந்த கேள்வி இவன் கேட்டான்னா இவன் இந்த நோக்கத்தில் கேட்குறான், அது சம்மந்தப்பட்ட அத்தனையும் நமக்கு ஒரு பெரிய கட்டுரையாகவே தந்துருமா. அது இப்போ செயல்பட ஆரம்பிச்சாச்சு. அப்போ பாருங்கள், அந்த செய்யப்படுகிற சொரூபம் என்று சொல்லுவது இந்த மாதிரி ரோபோ. ரோபோ, இந்த ரோபோ பேசக்கூடியதாகவும் நல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைந்ததாகவும் அது செயல்படும். இந்த ரோபோ பல வருஷங்களாக உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. 1810 ஃப்ரெட்ரிக் காஃப்மேன் என்ற ஜெர்மானியை சேர்ந்த ஒருவர் ஒரு போர் வீரர் ஒரு எக்காலம் ஊதுற மாதிரி ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சார், அதை செயல்பட வச்சார். அதிலிருந்து பல பல பரிமாணங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஒரு ஆர்கன் பிளே பண்ணுறதுக்கு ஒரு வேபோட் என்கிற ஒரு ரோபோ கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஒரு நீந்துகிறதற்கு ரோபோ டியூனா என்கிற டியூனா அந்த சூர மீன் அந்த மீன் மாதிரி ஒன்றை கண்டுபிடித்தார்கள், அது நீந்தினது. அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு சைபர் நைஃப் என்று ஒன்று ஒரு ரோபோ கண்டுபிடிச்சாங்க. அப்போ டாக்டர்கள் பண்ணுறதுக்கு பதில் அதுவே அறுவை சிகிச்சைகளை பண்ணோம். இதெல்லாம் கண்டுபிடித்து கண்டுபிடித்து வந்தார்கள். ஒரு நாய், சோனி கம்பெனிக்காரன் அசிமோன் ஒரு நாய் கண்டுபிடிச்சான். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், தானாய் ஓடுகிற கார்கள் வந்துவிட்டன. 2017 சவுதி அரேபியா சோஃபியா என்று சொல்லுகிற ஒரு பெண் உருவத்தை ரோபோவை கண்டுபிடித்தார்கள். அது ஃப்ரீயாக பேசினது, பேட்டி கொடுத்தது, எல்லாம் செய்தது. அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கிறது. எதுக்குன்னு கேட்டால் அந்திகிறிஸ்து காலத்தில் அவனுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை செய்து வச்சு அதை வணங்கணும் என்று சொல்லுவார்கள். அது பேசக்கூடியதாகவும் இருக்குமாம், வணங்காதவனை அதுவே என்ன செஞ்சிருமா, கொல்லு போட்டுருமா. அப்படிப்பட்ட கிரியையும் அதிலே இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ இவைகள் இந்த மாதிரிப்பட்ட பயங்கரங்கள் நடக்கும். இந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே அவனுடைய முத்திரை, அவனுடைய நாமம், அவனுடைய லெக்கம், நாமத்தின் லெக்கம், இந்த மூன்றும் அவன் ரொம்ப வலியுறுத்துவான். அவனுடைய நாமத்தை அவனுடைய முத்திரையை அவர்கள் தரித்திருக்கணும், எம்பளம்.
அவருடைய எம்பளத்தை அவர்கள் தரித்திருக்க வேண்டும். வலது கையிலாவது நெற்றியிலாவது என்ன செய்யணுமா? தரிக்கணுமா? அல்லது அவனுடைய நாமத்தை தரிக்கணும். அவனுடைய லக்கம் 666, இதை தரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதை தரிக்கிற விஷயத்திலும் கூட இன்றைக்கு பாருங்கள், அந்த நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து விட்டன. வந்து 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 இந்த ஆர்டிஐஎஃப் சிப்பில் ஆரம்பித்தது. இன்றைக்கு இந்த சின்ன ஒரு மைக்ரோ சிப், நானோ மைக்ரோ சிப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க, பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நாய்களுக்கு பதித்தார்கள் பல நாடுகளிலே, ஐரோப்பியாவில், ஐரோப்பாவில் பல நாடுகள், அமெரிக்க தேசத்திலே தங்கள் பெட் டாக்ஸ் அதுக்கு இந்த சிப்பை பதிச்சு அது எங்கே போகுதுன்னு இங்கேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. சிலர் அப்புறம் தங்களுடைய குழந்தைகளுக்கு, குழந்தைகளின் பாதுகாவலுக்காக குழந்தைகளுக்கு அந்த சிப்பை பதிச்சாங்க. பதிச்சு அந்த குழந்தைகள் எங்கே போது வருதுன்னு கண்டுபிடிச்சதுக்காக அப்படி பண்ணார்கள். இப்பொழுது அடுத்த கட்டமாக முழுவதும் மனுஷனுக்கு பதிக்கணும் என்கிற ஒரு திட்டத்தில் தான் உலக நாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே ஸ்பெயின், நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாண்ட் இந்த இடங்களில் அதை செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இன்னும் சில தேசங்களில் அது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது. ஆகவே இப்போ வேகமாக மனிதனுடைய சரீரத்திலே இந்த சிப்பை பதிக்கிற ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சரியாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இது நெற்றியிலோ இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்க போல வலது கையிலோ தரிச்சாதான் அது சரியாக வரும். ஏன்னா அங்கே அதுக்கே ஒரு பேட்டரி சார்ஜிங் மாதிரி ஒன்று இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கிற மாதிரி அதே இடத்திலே பதித்து கொண்டும் வருகின்றார்கள். இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வந்து என்ன பண்ணுகிறது, ஏன் கவர்மெண்ட்ஸ் இப்படி செய்கிறாங்க? அவங்களுக்கு அந்தி கிறிஸ்துவுக்காக இதை ஆயத்தம் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்கிறது என்ன, எல்லாரையும் ட்ராக் பண்ணணும், எல்லாரும் என்ன செய்கிறார்கள். ஏன்னா அந்த தீவிரவாதத்தினுடைய ஒரு பின்விளைவு, தீவிரவாதம் ரொம்ப பயங்கரமாய் தேசங்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறதுனால மனிதர்களுடைய நடமாட்டங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒன்று, எப்பொழுதுமே இந்த சுயராஜ்யத்தை கட்டுகிற ராஜாக்கள் எல்லாரையும் ஒரு கைக்குள்ள வைக்கணும்னு நினைப்பார்கள். ஒரே நாடு, ஒரே பாஷை, ஒரே இதெல்லாம் அந்த ஸ்பிரிட்டு தான். அப்போ அதுக்காக என்ன செய்வார்கள், எல்லாரையும் ஒன்றுபடுத்தி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் ஆதார ரேஷன் கார்டில் இணைச்சிரு, அப்புறம் அதை கொண்டு பேன் கார்டில் இணைச்சிரு, அங்கே இணைச்சிரு, இங்கே இணைச்சிரு, எல்லாம் எதுக்கு, ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறது, யார் யார் என்ன செய்கிறா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போவுமே எல்லாம் அழகாக கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ரொம்ப ஆச்சரியம். பல அநேக ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருவர் ஏன்ட்டு சொன்னார், ஒரு நாள் நான் ஒரு இதில் வெப்பில் இந்த மாதிரி என்னுடைய ட்ராவலை பற்றி நான் ஒன்று அடித்து கேட்டேன். நான் ஒரு சில வருஷங்களாக நான் எங்கே போனேன் வந்தேன்னு அதை அழகாக லிஸ்ட்டு போட்டு எனக்கு காட்டிருச்சு, அதிர்ந்து போனேன் அப்படின்னார். 10 வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு எந்த அளவில் போயிட்டுருக்கு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி எல்லாவற்றையும் அறிகிறார்கள். ஒன்று பாதுகாவலுக்காக, இன்னொன்று எல்லாருடைய விவரங்களையும் அறிந்து வைப்பதற்காக. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் செய்தாலும் பைபிள் தெளிவாக சொல்லுது, இது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகைக்கான ஆயத்தங்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஏர்போர்ட்டில் போன உடனே நம்ம கை இதை வைக்க சொல்கிறாங்க ஐடென்டிட்டிக்கு. அப்புறம் இங்கே நம்முடைய ஃபோர்ஹெட்டை ஸ்கேன் பண்ணுறாங்க, ஐபால், கண், அந்த கண்மணியை ஸ்கேன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே விடுறாங்க, இந்த பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறவர் இவர் தான் என்பதற்கு ஆதாரமாக. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே வழியில் இனி அடுத்தது இந்த சரீரத்துக்குள் அதை பதிக்க வருவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வருவதற்கு முன்பதாக இயேசு வந்து விடுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம அதை அனுமதிக்க முடியாது. நம்ம சரீரத்தில் நம்ம அனுமதி இல்லாமல் ஒன்றை என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இன்று வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் சட்டம் அதை நமக்கு சொல்லுகிறது, அந்த உரிமை நமக்கு தந்திருக்கிறது. நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம சரீரத்தில் ஒன்று செய்யக்கூடாது என்பது. ஆனால் என்னைக்கு அந்த சட்டத்தை உடச்சி போட போகிறார்களோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த நிலை நமக்கு வராமல் கர்த்தர் காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ சிலர் வந்து ஆதார் கார்டு வாங்கவே பயப்படுவார்கள். அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை.
நம்ம சரீரத்துக்குள்ளே கொண்டு வைக்கிறது மட்டும் வேண்டான்னு சொல்லுவோம், மற்றது ஒன்றும் நம்மளை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அந்திகிறிஸ்து வெளிப்பு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு மிருகம் அவனுடைய ஆட்சிக்கு உலகம் ஆயத்தம். எனவே அன்பர்களை, இவ்வளவு நாள் நேரமும் நாம் பேசினது சாம்ராஜ்யங்களை பற்றி, அரசியலை பற்றி, அதுக்குரிய ஆயத்தங்கள் இந்த மிருகத்தை வைத்து பைபிள் சொல்லுகிறது. இனி அதே நேரத்தில் சபை அல்லது கிறிஸ்துவின் மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கூட்டம், அதுவும் இவனுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதுதான் மிக பயங்கரமான ஒரு காரியம். ஒரு 5-10 நிமிடங்கள் நான் அதற்காக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் அந்த அக்கிரமக்காரி என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது இதனுடைய ஸ்டார்டிங் பாபேல் கோபுரம். அங்கிருந்து தான் இது ஆரம்பித்தது. சினையார் என்கிற தேசம், அங்கே நோவாவின் மகனாகிய காமுடைய, அந்த சாபம் பெற்ற மகனாகிய காமுடைய மகனாகிய கூஷுடைய மகனாகிய நிம்ரோத். அப்போ நோவாவுக்கு 4ஆம் தலைமுறையான அந்த நிம்ரோத் என்பவன், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 10-11 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம், அந்த ஒரு பலத்த வேட்டைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அநேக பட்டணங்களை கட்டினான், ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் நடத்தி வந்தான் என்று பார்க்கிறோம். அதான் அந்த சினையார் தேசம். அந்த சகரியா புஸ்தகத்தில் வாசித்த பொழுது, இந்த அக்கிரமக்காரியை மரக்காலுக்குள்ளே போட்டு ஈயக்கட்டியினால் அடைத்து, 2 நாரைகளுக்கொத்த சட்டைகளுடைய 2 ஸ்திரீகள் வந்து இதை தூக்கி கொண்டு போய் எங்கே கொண்டு போவார்கள்? சினையார் தேசத்துக்கு. ஏன்னா அதுதான் அந்த அக்கிரமத்தின் ஆரம்பம், அக்கிரமத்தின் இருப்பிடம். எனவே அங்கே கொண்டு அதை ஸ்தாபிக்கணும். அப்போ தான் அது ஒட்டு மொத்தமாக கடைசியில் வெளிப்படுத்தலில் சொல்லியிருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுப்பார். அந்த அக்கிரமத்தின் நிறைவேறுதல், எல்லாம் சேர்த்து மூட்டை கட்டி கொண்டு போய் அங்கே வச்சு அதை தீக்கொளுத்தணும்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் செய்ய போகிற ஒரு பயங்கரமான கிரியைத்தான் அது சகரியா தீர்க்க தரிசனம் விளக்குகிறது. ஸோ அதனுடைய ஆரம்பம் பாபேல் கோபுரம். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் வானளாவிய கோபுரத்தை கட்டினார்கள். அப்பொழுது அவர்களுடைய திட்டம் தேவனுக்கு எதிரானதாக இருந்தது. அவர் பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நேற்றைக்கு ஒரு செய்தி, இந்தியா தேசம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இப்போ ஜனத்தொகையில் நம்பர் 1 மாறிட்டுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு கீழ்ப்படியில்லையோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பது கர்த்தருடைய ஒரு பெரிய சட்டம், திட்டம். ஆனால் இவன் சொன்னான், நான் பூமி எங்கும் செதறி போகண்டாம், ஏன்னா அவனுக்கு இவங்களை வச்சு ஆட்சி செய்யணும். நிம்ரோது தன்னுடைய கைக்குள்ள எல்லாரையும் வைக்க ஆசைப்பட்டு தான், அங்கங்கே போகாதீங்க, நம்மெல்லாம் சேர்ந்து வானளாவிய கோபுரம் கட்டுவோம் என்று சொல்லி கட்ட ஆரம்பித்தான். அவன் செங்கலுக்கு பதிலாக என்ன பண்ணான்? சோதரம் எடுத்து வாஸ்திரங்க மாற்றி சொல்லிடுவேன் சில சமயம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும், கல்லுக்கு பதிலாக செங்கல், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு, சாந்துக்கு பதிலாக நிலக்கீல். ஒரு புதிய கண்டுபிடிப்பே கண்டுபிடிச்சு பாவியல் கோபுரம் கட்டும் பொழுது வழக்கமா செய்யக்கூடாது, எல்லாம் மாறா செய்யணும். இதான் அவங்களுடைய திட்டம். அந்த கல்லுக்கு பதிலாக செங்கலை வச்சு பயன்படுத்துவோம். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பதிலாக, பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணுறது, பதிலாக, பதிலாக. இப்படித்தான் அந்திகிறிஸ்துவும் நான் தான் தேவன் என்று அவன் சொல்லுவான். இதுக்கு பதில் அது, அதுக்கு பதில் இதுன்னு சொல்கிற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக சங்கடம், இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு அந்த ரோமன் கத்தோலிக்க பிரிவுக்கு தலைமையாக இருக்கிற போப்புக்கு பேர் பதிலாண்டவர், ஆண்டவருக்கு பதிலாக என்ற அர்த்தம். பாருங்க எவ்வளவு சங்கடம். இதெல்லாம் பைபிள்ல அந்த ஆதியாம் 11லிருந்து எழும்பி வந்ததுன்னு சொல்லி இருக்கிறது. பதிலாக, அது மாதிரி கிறிஸ்தவத்தில் என்னென்ன உபதேசங்களை, சத்தியங்களை, வழிமுறைகளை இயேசு கிறிஸ்து பைபிள்ல போதிச்சிருக்கிறாரோ அத்தனைக்கும் மாற்று. அதுதான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயே ஒரு குழப்படி மார்க்கம், ரொம்ப சங்கடமான ஒரு செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானமா? இயேசு யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தார்.
இயேசுவும் சீஷர்களும் அந்த ஞான ஸ்நானத்தை தான் போதித்தார்கள். அது வேண்டாம், தெளிச்சா போதும், கொடிய காட்டி கொடிக்க அடியிலோடி போனா போதும், எல்லாமே மாற்றி விடுவார். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது பெந்தகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்டது போல ஊற்றப்படணும். நாம் அதனால நிரப்பப்படணும், அந்நிய பாஷைகளை பேசணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், இல்லை இல்லை, அது வந்து எண்ணெயை தலையில வச்சு திடப்படுத்தினா போதும். புதிய உபதேசம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு காரியங்கள். பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ அதை பின்பற்றாம அதுக்கு மாற்று, அதுக்கு மாற்று, அதுக்கு மாற்று, இதுக்கு பதில் அது, அதுக்கு பதில் இது, இதுதான் பெரிய குழப்பம். இதுதான் அந்த பாபேல் என்பதனுடைய அடிப்படை. அடிப்படை நமக்கு பேருண்டாக வானளாவிய கோபுரத்தை கட்டுவோம், என் கையில் எல்லாரும் இருங்கள், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நிலை. ஸோ இப்படி அந்த சினையார் தேசத்திலே பாபேல் கோபுரம் இருந்த இடத்திலே பாபிலோன் பட்டணம் பிந்தின நாட்களில் உருவானது. ஐபிராத்து நதிக்கரையிலே பாபிலோன் பட்டணம். எழுத்தின்படி அந்த பட்டணத்தை பல நாட்டு மன்னர்கள் ஆண்டார்கள். அகதேயர்கள், எமோரியர்கள், கித்தியர்கள், அசீரியர்கள், அப்புறம் கல்தேயர்கள். இந்த கல்தேயர்கள் தான் பாபிலோனியர்கள் என்று அறியப்பட்டவர்கள். நேபுகாத்நேச்சாருடைய வம்சம், அதான் கல்தேய வம்சம். அதுக்கு முன்னாடி அசீரியர்கள். இவர்களெல்லாம் ஆண்டு வந்த நாட்களிலே இந்த பாபிலோன், இந்த நினிவே, இவைகளெல்லாம் பெரிய அதிகாரம் நிறைந்த பட்டணங்களாக இருந்தன. அப்படி இருந்த பொழுதுதான் கடைசியிலே இந்த இவங்க கல்தேயர்கள் நேபுகாத்நேச்சார் தலைமையில் எழும்பினவங்களை தான் பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று அவங்களுக்கு பேர் வந்துச்சு, பாபிலோன் சாம்ராஜ்யம். சரி, இவ்வளவும் நான் சொன்னது எழுத்தின்படி அந்த பாபேல் கோபுரத்தை சார்ந்து வந்த விஷயங்கள். அடுத்தது இனி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 17:9 மகா பாபிலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தல் 16:19, 17:5, 18:10, 21 இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற மகா பாபிலோன் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதற்கு நல்லா கவனிங்க. எழுத்தின்படி நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாபிலோனோடு சம்பந்தம் இல்லை. ஆனா இது ஒரு ஆவிக்குரிய ஞானார்த்தம். ஆவிக்குரிய ஞானார்த்தத்தின்படி அன்றைக்கிருந்த எழுத்தின்படி பாபேல் கோபுரம் என்ன செஞ்சது, பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன செஞ்சது, அதே காரியத்தை செய்ய போகிறது தான் இந்த மகா பாபிலோன் என்ற சிம்பாலிக் நேம். இது உண்மையாய் அதனுடைய பெயர் அல்ல, ஞானார்த்த பெயர். ஆனால் இதனுடைய தலைநகரம் அந்த 7 குன்றுகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ரோமாபுரி. இதுக்கும் அந்த பாபிலோனுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஆவிக்குரிய பாபிலோன், ஸ்பிரிச்சுவல் பாபிலோன். இந்த பாபிலோன் இன்றைக்கு மகாபலமாக நின்று கொண்டிருக்கிறது. மத விஷயமாகவும் அரசியல் விஷயமாகவும் அது மிகவும் வலிமை பெற்று நிற்கிறது. இதுதான் அந்திகிறிஸ்துவின் மேல் சவாரி செய்ய போகிற அந்த பாபிலோன் என்கிற ஸ்திரீ. அல்லேலூயா. அந்திகிறிஸ்து எழும்பும் பொழுது அவனோடு கூட முழு பலனோடு அவனுடைய ஆட்சியை பயன்படுத்தி செயல்பட போகிறது இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் தெளிவா சொல்லியிருக்கு. யூதர்களும் இந்த மார்க்கத்தினரும் நன்றாகவே அவனோடு கூட நிற்பார்கள். அப்படி நின்று முதல் 3.5 வருஷம் செயல்படுவார்கள் என்று பார்க்கிறோம். முதல் 3.5 ஆண்டுகளில் யூதர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அப்பொழுது அன்றிலிருந்து அவன் யூதர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பான். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு, அர்மகதோன் யுத்தத்திற்கு சற்று முன்னர், இந்த அவனோடு நின்ற இந்த பாபிலோனும் அவன் கையாலே அழிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த பாபிலோன் மார்க்கம் என்று சொல்லுவது ஒரு கூட்டம் ஜனங்களை காட்டுகிறது. மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ என்று நான் அந்த மிருகத்தை விளக்கி கொண்டு வந்தேனே, அதன் மேல் இவள் சவாரி செய்பவள் என்று சொல்லியிருக்கு. இவளுடைய குணாதிசயங்களும் வெளிப்படுத்தல் 17 அதிலே 4-6 வரைக்கும் உள்ள வசனங்களை சொல்லியிருக்கும் பொழுது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்தவள். இந்த இரத்தாம்பரம் இதெல்லாம் வந்து ராஜரீகத்தை காட்டுகிறது. பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும்
சிங்காரிக்கப்பட்டவள் பயங்கர ஐஸ்வர்யத்தை காட்டுகிறது. தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இது வந்து ஒரு பொற்பாத்திரம் கையில் வைத்திருக்கிறாள், ஆனால் உள்ள இருக்கிறதெல்லாம் அருவறுப்புகள். இன்றைக்கு சபை அருவறுப்புகளுக்கு இடம் கொடுத்து வருவதை நாம் அறிகிறோம். ஓரின சேர்க்கையை சபை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறது, வேசித்தன விபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது, அவைகளை லேசாக விடுகிறது அல்லது கண்டுகொள்ளாமல் விடுகிறது. பாவத்துக்கு எதிராய் இந்த சபை போராடுவதில்லை. ஏனென்றால் பாவத்தை பொற்பாத்திரத்தில் ஏந்தி மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிதாப நிலையில் ஒரு பெரும்பான்மை கிறிஸ்தவம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ரகசியம். அல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் எங்கே கண்டிக்கப்படவில்லையோ, பாவம் எங்கே சமரசம் செய்யப்படுகிறதோ, அங்கே கிறிஸ்து இருக்க மாட்டார். அது அந்தி கிறிஸ்துடைய ஆவி. அல்லேலூயா. இது எல்லாரும் தான் இப்ப செய்யறாங்க. நம்ம போய் இதுல என்ன பண்ணதுக்கு இருக்கு, பேசுறதுக்கு இருக்கு என்று குறைக்க மாட்டாதவர்களைப் போல நாம் ஒதுங்கி கொண்டோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் இருக்கணும், பாவத்தை எதிர்க்கணும். பைபிள் எதை பரிசுத்தம் சொல்லுது, எதை பாவம் சொல்லுது, அதை பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக போராடணும், பாவத்தை எதிர்த்து போராடணும். அல்லேலூயா. ஆனால் இந்த பாபிலோன் வேசி என்று சொல்லப்பட்ட ஸ்திரீ, அவள் கையிலே பொற்பாத்திரத்தை வைத்திருக்கிறாள், ஆனால் அது வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த ஒரு பொற்பாத்திரம் என்று சொல்லியிருக்கு. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்ப பாருங்கள், இப்படி தெய்வீக பரிசுத்தத்தை முற்றிலுமாய் விட்டுவிட்டு தன்னுடைய கலப்பட மார்க்கமாகிய வேசித்தனம், ஒரே புருஷனுக்கு வாழ்வது, பத்தினி, கற்புள்ளவள், உண்மை உள்ளவள், உத்தமி, ஆனா பலரோடு தொடர்பு வைத்திருக்கிறவள் பேர்தான் வேசி என்று சொல்லுவது. அதே மாதிரி நீ தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய், தேவனுக்காக மாத்திரம் எழுந்து நிமிர்ந்து நில், அதுதான் உன்னுடைய உத்தமம். அல்லேலூயா. அதை விட்டுவிட்டு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் இங்க ஒரு நேரம் அங்க ஒரு நேரம், இங்க ஒரு வாய் அங்க ஒரு வாய், இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் காட்டி கொண்டிருப்பதுதான் கலப்படம். அதைத்தான் ஆவிக்குரிய விஷயத்துல வேசித்தனம்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் கன்னிகையாய் கற்புள்ள கன்னிகையாய் நியமித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும், கிறிஸ்து சொன்ன உபதேசங்களுக்காக நிற்க வேண்டும். உலகம் மறுபக்கம் கிறிஸ்துடைய உபதேசங்களை எல்லாம் குழப்பி மாற்றி ஒரு பொற்பாத்திரத்தை காட்டி கொண்டு இருக்கிறது. அந்த பொற்பாத்திரத்தை கையில் வாங்காது, அதில் பானம் பண்ணாது, அதுக்குள்ள இருக்கிறது சகலமும் அருவறுப்புகளாக இருக்கின்றன. அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு நீ வலது போறோம் இடது போறோம் சாய்ந்து போனாய் என்றால் இந்த அருவறுப்புகளுக்குள் தான் போய் முடிவடைய வேண்டியது இருக்கும். சத்தியத்தின் பாதை மட்டுமே பரிசுத்தத்தின் பாதை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவள் தன்னுடைய வேசித்தனமாகிய மதுவை பலருக்கும் குடிக்க கொடுத்தாள் என்று வெளிப்படுத்தல் 14:8 நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு திரளான ஜனக்கூட்டம் உண்டு என்பதையும் நாம் வெளிப்படுத்தல் 17:15 படிக்கிறோம். அவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரம் என்று வெளிப்படுத்தல் 17:18 படிக்கிறோம். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படி இருக்கும் பொழுது கடைசியாக இவளுடைய முடிவை குறித்து பார்ப்போம். பார்த்து செய்தியை முடிக்கிறேன். இவளுடைய முடிவு, அந்திகிறிஸ்துவின் காலத்தில் கொடி கட்டி பறப்பாள், அவனுடைய மனவாட்டியாக அவனோடு கூட நிற்பாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த 3.5 ஆண்டுகள் முடிகிற வேளையிலே வானத்திலே ஒரு தூதன் பறந்து வந்து நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பான் என்று வெளிப்படுத்தல் 14:6-7 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு என்ன சுவிசேஷம் என்று கேட்டால், இந்த 3.5 ஆண்டுகள் ஆகும் பொழுது ஏற்கனவே முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டன, அடுத்தது எக்காலங்கள் ஊதப்பட ஆரம்பிக்கிறது, அடுத்ததாக கோபகலசங்கள் ஊற்றப்பட போகிறது. இந்த 3 அந்திகிறிஸ்துவின் கால் ஆட்சி 7 ஆண்டுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆகவே அந்த காலத்தில் திடீரென்று
ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்படாம கைவிடப்பட்ட மக்களை ஒன்று திடப்படுத்துவதற்காக நீங்க மிருகத்தினுடைய சிறுபத்தை வணங்கிராதீங்க, அவருடைய நாமத்தை தரிச்சிராதீங்க, அவனுடைய அந்த முத்திரையை தரிக்காதீங்க, அந்த 666 தரிக்காதீங்க என்று அவர்களுக்கு நல்ல ஒரு தைரியம் கொடுக்க அப்படி ஒரு சுவிசேஷ அறிவிப்பு. அடுத்தது 8 வெளிப்படுத்தல் 14:8 பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்தும் அறிவிக்கப்பட்டது படும். அதை குறித்து மட்டும் வாசிக்கிறேன். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜனங்களுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அடுத்தது பின்னே 3வது தூதன் வந்து மிருகத்தையோ அது சொரூபத்தையோ வணங்கி நெற்றியிலோ கையிலோ அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே பங்கடைவான் என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தான். ஸோ நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, பாபிலோன் வீழ்ச்சி அறிவிக்கப்பட்டது, அடுத்தது இந்த கைவிடப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. உபத்திரவத்தை கண்டு பயந்து முத்திரையை போற்றாத வணங்கிறாத, நீ வணங்கினால் தேவ கோபாக்கினை ஊற்றப்பட போகிறது என்று சொல்லுகிற செய்தி. அப்போ அந்த 3.5 வருட காலம் 2வது 3.5 வருட காலத்தில் தான் தேவனிடத்திலிருந்து தண்டனைகள் அந்த அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்திலே இறங்க ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் அந்த முத்திரையை தரித்தவர்களுக்கு மகா கடுமையான கொடிய புண்கள் உண்டாகும் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதன் நடுவிலே தேவ ஜனங்கள் கைவிடப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு பெரிய உபத்திரம் உண்டாகும். அந்த 1.5 ஆண்டுகளில் 2 சாட்சிகள் எழும்பி அற்புதங்களை செய்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி இவர்களை கொஞ்சம் திடப்படுத்துவார்கள். அதுக்கு பிறகு அவர்களும் இல்லை. 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மகா உபத்திரவ காலத்தில் அநேக இரத்த சாட்சிகளாக மரித்து அவர்கள் ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள் என்றும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பாபிலோன் வேசியினுடைய மகா பெரிய ஒரு காலம் அப்படியே வந்து அடுத்ததாக அவளுக்கு ஒரு பெரிய அழிவு. வெளிப்படுத்தல் 18:5 5வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது வெளிப்படுத்தல் 17:16 சொல்லியிருக்கு, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்பு மாணவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். பாபிலோன் வேசி இந்த அக்கிரமக்காரி, அவளுக்கு முடிவு அவளுடைய நேசர்களுடைய கையினாலே உண்டாகிறது. அந்திகிறிஸ்துவினாலும் அவனோடு கூட்டணி நிற்கிற ராஜாக்களினாலும் இந்த பாபிலோன் வேசி என்றும் அக்கிரமக்காரி என்றும் சொல்லப்பட்ட அந்திகிறிஸ்துவின் மனவாட்டியாகிய கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை விட்டு விலகி அந்திகிறிஸ்துவின் மக்களாக செயல்படுகிற அத்தனை பேர் மேலையும் இறங்கும். அவர்களே அவளை பட்சித்து அக்னியினால் சுட்டரிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சி. அல்லேலூயா. அந்த வீழ்ச்சியிலே பரிசுத்தவான்கள் களி கூறுவார்கள் என்றும் வெளிப்படுத்தல் 18:20 நாம் பார்க்கிறோம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அல்லேலூயா. இதுதான் ஓரளவு வசனத்திலிருந்து நம்ம ஒரு கோர்வையா படித்தோம். அக்கிரமக்காரனும் அக்கிரமக்காரியும் அவர்கள் ஏற்கனவே அவருடைய கிரியைகள் ரகசியம் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இனி திடீரென்று இயேசு வருவார், நாம் அவரோடு சேர்க்கப்படுவோம். உடனே இவர்கள் 2 பேரும் அதிகாரம் பெற்று பயங்கரமாக எழும்புவார்கள். எழும்பி 1.5 ஆண்டு முழு ஒத்துழைப்போடு அவன் ஆளுகை செய்வான். 3.5 ஆண்டு தாண்டும் பொழுது யூதர்களுடைய ஒத்துழைப்பு மாறிப்போகும். அடுத்தது இந்த ஸ்திரீ, அவனோடு கூட நின்ற இந்த ஸ்திரீயை அவன் பகைப்பான், அவனுடையவர்கள் பகைப்பார்கள், இவளும் சுட்டரிக்கப்படுவாள்.
அதோடு கூட இரண்டாவது மூன்றரை ஆண்டுகள் வானத்திலிருந்து ஒவ்வொரு கோபகலசம் கொட்டப்பட்டு கொண்டே இருக்கும், ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு இறங்கி கொண்டே இருக்கும். கடைசியிலே ஏழாம் வருட முடிவிலே இயேசு நம்மையும் அழைத்து கொண்டு பூமிக்கு வருவார். அர்மகதோன் யுத்தத்திலே அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை முடிவு கட்டி 1000 வருடங்கள் இயேசு இந்த உலகத்தில் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. பிற்பாடு நியாய தீர்ப்பு உண்டாகும், அதுக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டிப்பார், பரம எருசலேம் இறங்கி வரும், அதிலே நம்மை என்றென்றைக்குமாக குடியேற்றுவிப்பார். ஆமேன். அவருடைய சுவிசேஷத்தை அறியாதவர்களும் அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து அக்னியும் கந்தகமும் ஓயாமல் எரிகிற அக்னி கடலிலே தள்ளி போடுவார். இதுதான் மனுக்குலத்துக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த இறுதி நியாய தீர்ப்பும் அந்த நியாய தீர்ப்பின் அடுத்த பிரதிபலன்களும் அல்லது தண்டனைகளும் ஆகிய சம்பவங்கள். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த நிலையில் தான் மனுக்குலம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. படைத்தவர் சரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுதான் வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ காலத்துக்கேற்ப மாத்தி மாத்தி நடத்துகிறவர் அல்ல, அதெல்லாம் எழுதி நம்ம கையிலே தந்துட்டார். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், இயேசுவை மாத்திரமே உறுதியாய் பற்றி கொண்டு நிற்பவன் பாக்கியவான், உலகத்தை உலகத்தினால் வஞ்சிக்கப்படாதபடி பிசாசாகிய வலு சர்ப்பத்தின் தந்திரங்களால் இழுத்து போடப்படாதபடிக்கு தன் சொந்த மாம்ச பிச்சைகளுக்கு இடம் கொடுத்து மாம்சத்தால் வழுவி போகாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சொல்லுங்கள், அப்படி ஆகிலும் ஆக்கினையிலிருந்து சிலராகிலும் மீட்டுக் கொள்ளப்படட்டும் என்பதுதான் துடிக்க துடிக்க நமக்காய் சிலுவை சிந்தி மரித்து உயிர்த்த இயேசுவினுடைய விருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவுக்காக வருகைக்காக பரிசுத்தமாவோம், இயன்றவரை அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். இதுதான் இந்த கடைசி காலத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹலெலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹலெலூயா. நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நினைப்பூட்டும் பொழுது நீங்கள் உள்ளம் திறந்து தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, இந்த எந்த ரகசியங்களில் அக்கிரமத்தின் ரகசியத்தில் நான் ஆளாகி போகக்கூடாது, நல்ல வாய் திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah, Hallelujah, Hallelujah. இந்த நேரத்தில் அங்கும் இங்கும் பார்க்காதிருங்கள். ஆமேன். உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதை வச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். எவ்வளவு புரிஞ்சுதோ அதை வச்சு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. அக்கிரமக்காரன் வெளிப்படும் காலம் சமீபமா இருக்கிறது. அதை தடை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், சீக்கிரமா இயேசு வெளிப்பட போகிறார். அதற்காக வேகமாய் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ மக்களே, இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. அவர் திடீரென்று வருவார், சொல்லிவிட்டல்ல சொல்லாமலே வருவார். சின்ன பிள்ளைகள் முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை ஆயத்தப்படுத்தும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும். வாயார வாய் திறந்து கேளுங்க, சும்மா மௌன ஜபம் வேண்டாம், வாயத்திறங்க, வாயத்திறங்க. எல்லாரும் வாயத்திறந்து, இயேசுவே என் குறைகளை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், என் தள்ளாட்டங்களை மன்னியும், இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்னமே அவனுடைய அக்கிரமத்தின் ரகசியம் முழு உலகத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் பகுதிகளிலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தில் ரொம்ப பயங்கரமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் நடுவில் வாழ்கிற எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவே, உம் இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும், உமது ஆவியின் அக்கினி மதிலுக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும், உம்முடைய தூதர்களுடைய ஆமீன் பாதுகாப்புக்குள் எங்களை எப்பொழுதும் நிறுத்தும், உம்முடைய சத்தியத்தின் பாதுகாப்புக்குள் நிறுத்துவீராக, உம்முடைய கிருபையை அதிகமாய் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இன்னும் ஜெபிங்க, அநேகர் ஜெபிக்கிறீர்கள், சிலர் சிலை போல நிற்கிறீங்க, செல போல நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு உணர்வு வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்குள்
அவர்கள் இருக்கிற சுட்டரிக்கப்பட வேண்டியது சுட்டரித்து விடும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் ஓட்டத்தை நான் இழந்து போகாதபடி எனக்குள் ஒரு வல்லமையான கிரியை செய்து விடும். எப்பொழுதும் வசனத்தை படிக்கும் பொழுது ஆழமான உணர்வை எனக்கு தாரும், பரிசுத்தமடைய உதவி செய்யும். உலகத்தின் ஆசை இச்சைகளை ஆவியின் பலத்தால் நான் ஜெயிக்கும்படியாய், ஆமென், விசுவாசத்தால் உலகத்தை ஜெயிக்கும்படியாய் கிருபை தாரும், விசுவாசத்தை எனக்கு அதிகமாய் தாரும். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரங்கள் வலு சர்ப்பம் பல ஆண்டுகளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான், ஆமென். அவனுடைய பொல்லாத வஞ்சகங்களும் தந்திரங்களும் என்னை தொட்டு விடாதபடி, நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, ஓ தேவனே, ஞானம் தாரும், விவேகம் தாரும், அறிவை தாரும், புத்தியை தாரும், நல்ல உணர்வுகளை அவ்வப்போது எனக்கு தாரும், நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உணர்வுள்ள கிறிஸ்தவனாய் வாழ ஆண்டவரே, வசனத்தின் உணர்வுகள் உண்டாக, பரிசுத்தாவியின் ஏவுதல்கள் உண்டாக என்னை ஆசீர்வதியும், எனக்குள் ஆவியானுடைய கிரியை இன்னும் பலப்படுவதாக, இன்னும் அதிகரிப்பதாக, அதிகரிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சரீரத்தின் செய்கைகளை ஆமென் பரிசுத்த ஆவியினால் அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாமிச இச்சைகள், இந்த ஆசை இச்சைகள் ஆண்டவரே, இவைகளை ஜெயிக்கும்படியாய், மாம்ச ஆலோசனைகளை ஜெயிக்கும்படியாய் ஆவியானுடைய நிரப்பப்படுதல் உண்டாகட்டும். ஆவியானுடைய ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை என்னை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். உலப கபா ரகா லபு கபா ரபா ஷபா உரா தலா ரபா லபு கந்தாரா ஷபாரா துனா உலபார பலப கபரா துரா ஷபாரா துனா சந்தா லிகா ரபா லபா ரபா ஷபா உரா தலா ஷம்பாலா கபா ரபோ ஷல பௌதரா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களை சுத்திகரிக்கிறவராய், உணர்வுகளை தருகிறவராய், பரலோக வாஞ்சையினால் நிரப்புகிறவராய், வருகை பற்றின சிந்தனையினால் விழிப்புணர்வு உண்டாக்குறவராய், எங்களுக்குள் இப்பொழுது பலமாய் அசைவாடோ, அசைவாடோ, அசைவாடோ. இதுவரை பாவ மன்னிப்பை பெறாதவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, என் பாவத்தை மன்னியும், சிலுவை இரத்தத்தில் என் பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு, தாரும், தாரும், தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெற்று அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யாத சகோதரா, சகோதரி, வாலிப பிள்ளையே, இந்த வேளையில் அர்ப்பணித்துக் கொடு. இயேசுவே, உங்களோடு உடன்படிக்கை செய்ய இதோ நான் தீர்மானிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் இப்பொழுதும் கேளுங்கள், இப்பொழுதும் கேளுங்கள். எனக்கு உமது ஆவியை தாரும், எனக்கு உமது ஆவியை தாரும். ஆமென். இதுவரை கேட்காதவர்கள் இன்று கேளுங்கள், இப்பொழுது கேளுங்கள். உமது பரிசுத்த ஆவியினால் வல்லமையாக என்னை நிரப்பும், உமது பரிசுத்தாவி எனக்குள் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தினுடைய பல காரியங்களை விட்டு விலகு, விட்டு விலகு என்று வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைப்படும் பொழுது, என் மகனே, என் மகளே, சகோதரனே, சகோதரியே, உலகத்தையும் இயேசுவையும் ரெண்டு கைகளிலாய் வைத்து அனுபவிக்கலாம் நினைக்காத, ஒன்றை விட்டு ஒன்றை பெற்றுக்கொள். உலக பொருளை விட்டுவிட்டு இயேசுவுக்கு ஊழியம் செய். ஹல்லேலூயா. அழிந்து போகிறவைகளை விட்டுவிடு. ஆண்டவர் விட்டுவிடும் சொன்னா நீ விட்டுவிடு, அதை வச்சிருக்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறுபாட்டு சத்தியத்துக்குள் அநேக மக்கள் கடந்து வரும்படியாக இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் அவருடைய ஆவியில் கிரியை செய்தருளுவீராக. ஆமென். கர்த்தருக்கு ஊழிய கிரியைகள் செய்வீர்களாக, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பீர்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கு போனாலும் நல்ல சாட்சிகளாய் வாழ வேண்டும், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நெற்றிகளிலே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, புதிய எருசலேம் என்கிற பரிசுத்த நகரத்தின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டிகள், கிறிஸ்துவின் மனவாட்டிகள். உரல பக்கந்தரா ஹல பௌஷபரா திவா நமௌர் அதுரா சந்தரா ஷபல பக்கந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர் பெரிய காரியங்களை எங்கள் உள்ளத்துக்குள் செய்தருளுவீராக, தனி வாழ்க்கைக்குள் செய்தருளுவீராக, குடும்ப வாழ்வுக்குள் செய்தருளுவீராக. இன்று எங்களை தூய்மைப்படுத்தும். ஆமென். உம்முடைய வருகைக்காக இடரலற்றவர்களாகவும் துப்புரவானவர்களாகவும் ஆயத்தப்பட உதவி செய்வீராக. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே ஆகாயத்தில் நான் இயேசுவை சந்திக்க வேண்டும்,
ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என்னை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவானவருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் உம்முடைய பிள்ளையாக்கி ஒரு நாள் பரம எருசலேமில் உம்மோடு வாழ வைக்க போகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஆமென். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, திடீரென்று பூமியை சந்தித்தீர். அங்கே ஒரு ஆதாமை உருவாக்கினீர், மனுக்குலத்தை உருவாக்கி. உம்மோடு கூட ஒரு நாள் பரம எருசலேமில் இந்த மனிதர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை, ஜெயம் கொண்டவர்களை சேர்த்து காலமெல்லாம் உம்மோடு பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தீர். அதற்காக மனுக்குலத்தை உண்டு பண்ணினீர். அந்த மனுக்குலத்துக்கு ஒரு முடிவு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அறுவடை காலம் நெருங்கி வந்துவிட்டது. அறுப்புக்கு எஜமான் நல்ல கனிகளை தன்னுடைய பொக்கிஷத்திலே சேர்த்து பதர்களை அக்கினியிலே சுட்டரிக்கின்ற காலம் வந்திருக்கிறது. ஆகவே அந்த கடைசி கால சம்பவங்களாக பைபிள் சொல்லுகிறதில் இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவதுதான் முதல் சம்பவம். அதற்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக உதவி செய்யும். அதற்கு உடனடி அடுத்த சம்பவம் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதும் ஆட்சி பெறுவதும். அவனுடைய அக்கிரமத்தின் செய்கை இப்பொழுது உலகம் எங்கும் பரவி அவனுடைய ராஜ்யத்துக்கு வழி திறந்து கொண்டே இருக்கிறது. இதை நாங்கள் உணர்ந்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய்விடாதபடி இயேசுவின் வருகையில் எடுக்கப்பட்டு இயேசுவோடு இருக்கும்படியாய் ஆயத்தப்பட எல்லாருக்கும் உதவி செய்யும். ரட்சிக்கப்பட, ஞானஸ்நானம் பெற, அபிஷேகம் பெற, வேறுபட்டு பரிசுத்தம் அடைய, ஆவிக்குரிய சபையில் உறுதியாய் அங்கம் வகித்து அப்போஸ்தல உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிட்கதலாகிய கர்த்தருடைய பந்தியிலே, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து கிறிஸ்துவின் சகல உபதேச விஷயங்களின்படி பூரணமாகும்படி முன்னே கடந்து செல்ல எல்லாருக்கும் கிருபை அருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வருங்கால சம்பவங்கள் எங்களுக்கு மனசில் இருப்பதாக எச்சரிப்பு உண்டாகட்டும். நாங்கள் அதற்கு தப்பி பிழைக்கும் வழி இயேசு ஒருவர் தான். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்மோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமே. பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கு வேகமாக இந்த அந்திகிறிஸ்துவை குறித்து, பாபிலோன் ஸ்திரியை குறித்து பேசினேன். கடந்த வருஷத்திலே பைபிள் ஸ்டடியில் இது ஒவ்வொன்று கிட்டத்தட்ட 4-5 பாடங்களாக விரிவாக இதை எடுத்திருக்கிறேன். நீங்கள் நம்முடைய யூடியூப் அந்த லைப்ரரியில் அது இருக்குது, நீங்கள் எடுத்து கேட்டு பார்க்கலாம். நேரம் இருக்கும் பொழுது தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டால் கூட அதை உங்களுக்கு எடுத்து திரும்ப ரீசன் பண்ணி தருவார்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமென்.